இந்தியாவின் மிக முக்கிய கோடீஸ்வரர்கள் ஒருவராகவும் மிக முக்கிய தொழிலதிபருமாக இருக்கிற கௌதம் அதானியின் நிறுவனங்கள் முறைகளில் ஈடுபடுவதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் கடந்த வாரம் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டது. இதில் நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனால் அதானி குழும நிறுவனங்கள் பங்குகள் சற்றேறக்குறைய 4.20 லட்சம் கோடி அளவிற்கு இழப்பை சந்தித்திருக்கின்றன. கடந்த 2 ஆண்டுகளில் அதானி குழுமம் அடைந்த வளர்ச்சியானது மிகவும் அபரிதமாக இருந்தது. பல்வேறு முறைகேடுகளையும் தவறான தகவல்களையும் முதலீட்டிலே தவறான தரவுகளையும் காட்டி அதானி நிறுவனம் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அந்த கிண்டன்பர்க்னுடைய ஆய்வறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கிற பொதுத்துறை வங்கியாக இருக்கிற பாரத ஸ்டேட் வங்கியுடைய முதலீடு செய்திருக்கிறது. எல்ஐசி ஆயுள் காப்பீட்டு நிறுவனமும் அதானி குழுமத்திலே நிறுவனங்களிலே முதலீடு செய்திருக்கிறது. அதனால் எல்ஐசி நிறுவனத்திற்கு பெரும் பொருள் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கூறப்பட்டு வந்தது. இத்தகைய சூழ்நிலை எல்ஐசி நிறுவனத்துடைய எதிர்காலம் என்னவாகும் என்றெல்லாம் விவாத பொருளாகி இருந்தது. எல்ஐசியினுடைய முதலீடுகள் அதானி குழுமத்தில் இருந்ததனாலும் அதானி குழுமம் தற்பொழுது பெரும் சரிவையும் வீழ்ச்சியையும் சந்தித்திருக்கின்ற சூழ்நிலை இந்த முறைகேடு வந்து எல்ஐசியினுடைய வளர்ச்சியையும் பாதிக்கும், எல்ஐசி காப்பீடு செய்திருக்கிற முதலீடு செய்திருக்கிறவர்களையும் பாதிக்கும் என்றெல்லாம் பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் தெரிவித்து வந்த நிலையிலே எல்ஐசியினுடைய ஒரு பங்கும் ஒரு பக்கம் பாதிக்கப்படும் என்றெல்லாம், எதிர்காலம் பாதிக்கப்படும் என்றெல்லாம் கூறப்பட்டு வந்த நிலையிலே தற்பொழுது எல்ஐசியான தன்னுடைய விளக்கத்தை தற்பொழுது ஒரு செய்தி அறிக்கையாக கொடுத்திருக்கிறது. அதானி குழுமத்தில் எல்ஐசி நிறுவனம் செய்துள்ள முதலீடு என்பது ஒரு உரிய பாதுகாப்போடு தான் செய்யப்பட்டிருக்கு. அதானி குழுமத்தில் இதுவரை காப்பீடு ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலின்படிதான் அதானி குழுமத்திலே முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் எல்ஐசியினுடைய விளக்கத்திலே தற்பொழுது கொடுத்திருக்கு. தற்பொழுது வரை அதானி குழுமத்திலே எல்ஐசியான செய்திருக்கிற முதலீடு என்பது தற்பேர் ஒரு 30,127 கோடி அளவிற்கு தான் பங்குகள் அதானி குழுமத்தினுடைய பங்குகள் எல்ஐசி பெற்றிருக்கிறது என்றும், இதனால் பெரிய அளவிலே எல்ஐசிக்கு பாதிப்பு இருக்காது. என்னன்னா 40 லட்சம் கோடிக்கு மேல் எல்ஐசியினுடைய சொத்துக்களை அது நிர்வகித்து வருகிறது. இந்த அதானி குழுமத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பு என்பது எல்ஐசியை பெரிய அளவிலே பாதிப்பு இருக்காது என்றெல்லாம் எல்ஐசி தற்பொழுது விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இதை அடுத்து பல்வேறு நிதித்துறை பொருளாதார துறை சார்ந்த நிபுணர்கள் இந்த எல்ஐசியுடைய ஆய்வறிக்கையின் தற்பொழுது கொடுத்திருக்க விளக்க அறிக்கையின் அடிப்படையில் அடுத்தடுத்து தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படலாம். ஏனென்றால் எல்ஐசிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கிற எல்ஐசி இதன் மூலம் இந்த அதானி குழுமத்தினுடைய வீழ்ச்சியினால் அதானி குழுமத்தில் செய்ததாக சொல்லப்படுற முறைகேடுகளால் பாதிக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ள நிலையிலே தற்பொழுது எல்ஐசி நிறுவனம் கொடுத்திருக்கிற இந்த விளக்கம் என்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது அனிதா.